பார்க்க வச்சோம்னால் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன். நேற்று வாங்கின கிழிச்ச மீனோட குழம்பும் வறுவலும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீன்களோட தலை, அதுக்கப்புறமா வால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூட கொடுத்த சின்ன சின்ன மீன்களையும் போட்டு நான் வந்து குழம்பு வச்சேன். பாருங்கள், இந்த மீனில் ஒரே ஒரு நடுவில் மட்டும்தான் இருக்கும் நல்ல சதைப்பகுதி. நல்லா நம்ம எவ்வளோ புளி, காரம், உப்பு இதெல்லாம் பக்குவமாக போட்டு அந்த மாங்காவையும் வெட்டி போட்டு வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மீன் குழம்புல இறங்குறப்ப சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி வச்சேன்னா, சிம்பிளாக நம்ம ஒரு புளிக்குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி நல்ல சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம புளிக்குழம்பு ஊற்றுற மாதிரி நம்ம குட்டி வச்சுருக்கிற குழம்பு எடுத்து ஊற்றிடணும். அதுக்கப்புறமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம இந்த மீன் துண்டுகளை போட்டு மாங்காவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பராக இந்த மீன் குழம்பு தயாராகிடும். அதே போல் மீன் வறுவலுக்கும் நான் ஒன்றும் பெரிய மசாலாலாம் போடலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சி நல்லா நம்ம அளவு பார்த்துக்கணும். உப்பு மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சி பார்த்துக்கிட்டு நம்ம மசாலாலாம் ஊற வச்சு ஒரு 1/2 hour கழித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது கூட பச்சை வெங்காயம் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த மீனையும் கிள்ளி வச்சு சாப்பிட்றப்பாப்பா என்னங்க அமிர்தம், அதெல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் வறுக்கிற மீனுக்கு தூக்கலாம் போடுங்க, குழம்பு மீனுக்கு கொஞ்சம் புளியை தூக்கலாம் போடுங்க, அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டுக்கார் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு உங்கள் கூடவே இருப்பார். அதுக்கப்புறமா என் பையனுக்கு பாருங்கள், இந்த மீனில் மீனோட கண் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்ல பெருசாக இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணு வந்து என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இப்போ வந்து ஒரு மீன் எடுத்து அந்த கண்ணை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா முட்டையாக, உருண்டையாக, ஜவ்வரிசி மாதிரியே இருக்குங்க, நல்லா பெரிய சைஸ் ஜவ்வரிசி மாதிரி. அதை நம்ம ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மாவாக கொஞ்சம் அப்படியே கடிக்க முடியாமல் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில கண்கள் வந்துலாம் முட்டையாக இருக்கும், கடிக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா என்ன சொல்கிறது மாவாக இருக்கும். என் பையனுக்கு வந்து மீன் கண்கள் ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் மீன் கண் சாப்பிடு, நல்லா கண் தெரியும் கண் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை சாப்பிடும்போது என் பையனும் பார்த்துட்டு விரும்பி சாப்பிடுவோம். நீங்களும் இது போல மீன்கள் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க.